ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டேக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்டிசன்ஸ் கிடச்ச பிறகு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வீடியோ போகிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கும். இந்த வீடியோவில் எல்லோ கலர் டால் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓவரால் சேனல்ஸ்க்கு எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து ரெக்வஸ்ட் அப்பீல் கொடுக்குறது அப்படின்னு தான் பார்த்து போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன தான் எல்லா வீடியோஸும் கரெக்டாக போட்டிருந்தாலும் சில வீடியோஸ்க்கு வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து தமிழ்லையோ டைட்டிலையோ வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து லிமிடெட் ஆட்ஸில் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் ஃபைன் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ மால்டிசன்ஸ் கிடைச்ச பிறகு முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே மாடிஷன்ஸ் ஆன் பண்ண வேண்டும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் ஓவரால் ஒரு 500-600 வீடியோ அல்லது 1000 வீடியோஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் ஒரே ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து எல்லா வீடியோஸ்க்குமே வந்து மாடிஷன்ஸை வந்து எனபிள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், தேவைப்பட்டு செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம சேனலில் இருக்கிற லிமிடெட் ஆட்ஸ் வீடியோ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதாவது க்ரீன் கலர் டாலர் இல்லாமல் எல்லோ கலர் டாலர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல் நம்ம வந்துட்டு ஆப் யூஸ் பண்ண வேண்டாம், சில பக்ஸ் இருக்கும், சில ஆப்ஷன் அதிலையும் யூஸ் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? வழக்கம் போல் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் மூலமாக மாற்றிட்டு சைட்டு க்ரோம் சைட்டுக்குள்ளே வந்துருங்க, வந்துட்டு உங்கள் சேனலுக்குள்ளே வந்துருங்க. அப்படி இல்லையே லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா பெட்டராக இருக்கும், தாராளமாக எங்கள் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே டாஷ்போர்டில் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ வீடியோஸில் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாடிசன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் டால் சிம்பிள் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோஸ்லேயும் வந்துட்டு க்ரீன் கலர் டால் சிம்பிள் இருக்கா இல்லை எல்லோ கலர் டால் சிம்பிள் இருக்கான்னு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட் தான், பட் இது வந்து எல்லா வீடியோஸ்க்கும் மாதிரி போயிட்டு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது எல்லோ கலர் டால் சிம்பிள் இருந்தாலும் மிஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, ஜஸ்ட் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மாண்டிசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாண்டிசேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மூணு ஆப்ஷன் இருக்கும், மாண்டிடைஸ்ட், நாட் மாண்டிடைஸ்ட், லிமிடெட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நாட் மாண்டிடைஸ்டில் எதுவுமே இருக்காது, நம்ம ஆல்ரெடி வந்து மாண்டிசேஷன் எனபிள் பண்ணிவிட்டோம் இல்லைங்களா, அதனால் தேவைப்பட்ட அதையும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ லிமிடெட் அப்படின்னு பார்த்திங்கனா அந்த தேர்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வீடியோஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் டால் சிம்பிள் இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம சேனலில் மூணு வீடியோஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் சூட்டபிலிட்டி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ரிக்வஸ்ட் அப்ளை அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் பண்ணிவிட்டோம். ஸோ ரெக்வஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த குட்டி பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு திரும்ப இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து லிமிடெட் ஆட்ஸ் எல்லா வீடியோஸ் எல்லாமே வந்து ரெக்வஸ்ட் போயிடும். ஸோ அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே க்ரீன் கலர் மாற்றிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஆக்ஷன் எடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ இந்த லாக்டவுன் இஷ்யூனால வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் இல்லாதனால ஒரு 24 hours அல்லது 48 hours ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதான் சிம்பிளாக எப்படி தான் உங்களுடைய சேனல் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எந்தெந்த வீடியோஸ்க்குலாம் வந்துக்கலாம் எல்லா கலர் டிரெஸ்ஸும் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும், ஈஸியாக வந்து ரெக்வஸ்ட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒரு 2 days உங்களுக்கு வந்துட்டு எனபிள் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி தான் பண்ணிக்கணும், மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூடியூப் சம்மந்தம் ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் எனபிள் ஆனதுக்கப்புறம் என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும் நம்ம அடுத்த வீடியோ போடலாம். ஓகேங்களா? தேங்க் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நோட் டிஸ்டி போம்பாய்.